ரோஜா, நம்ம பொண்ணுங்க அவள் இந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் செஞ்சுருக்க மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் அவளை வெளியெடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க ப்ளீஸ். இப்படி சுச்சுவேஷன் நம்ம மறக்கூடிய எபிசோட் நடந்தால் ரொம்ப விசுவாசமாக இருக்கும், அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரோஜா எபிசோட் நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதாக மோதர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்கூடிய எபிசோட என்னென்ன சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அர்ஜுன் கிட்டே நம்ம சந்திரகாதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வேலையை செய்ய விடுங்க அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஜாவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம அர்ஜுன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாரு. ஸோ இப்போ நம்ம சந்திரகாந்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் ப்ளீஸ் என்ன என்னோட வேலையை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுன் கிட்ட நம்ம சந்திரகாந்தா சொல்லிட்டு நம்ம ரோஜா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன் வந்து வீட்டில் போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறாரு. ஸோ இதை கேட்டால் நம்ம செண்பா வந்து முதல்ல ஐயோ என்ன அர்ஜுன் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம அர்ஜுன் நடந்தது எல்லாமே சொல்ல போகிறாரு. ஸோ இப்போ நம்ம டைகர் மணிக்கிட்ட நம்ம செண்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க ரோஜா நம்ம பொண்ணு அவள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டாள், கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே வந்து ஆதாரம் சாட்சி மட்டும்தான் இங்கே வந்து பேசும், நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம ரோஜா வெளியே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைகர் மணிக்கிட்ட நம்ம செண்பக வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம டைகர் மணிக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செண்பகம் நீ சொல்கிறது எனக்கு புரியுது. ஸோ இப்போ கண்டிப்பாக நீ சொல்கிற மாதிரி சாட்சி அங்கே ஏதாவது ஒரு ப்ளே பண்ணாலும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைகர் மணிக்கு சொல்ல போகிறாரு. ஸோ இப்போ நம்ம அர்ஜுன் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா எனக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுன் சொல்ல போகிறாரு. என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சாட்சியோட அணு எப்போவுமே சேர்ந்ததாக இருக்கா, சாட்சி இந்த மாதிரி பண்ண விஷயம் எல்லாமே நம்ம அணுவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அணுவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுன் சொல்ல போகிறாரு. ஸோ இப்போ நம்ம செண்பகம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, ஆமாம் அர்ஜுன் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம பாட்டி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, ஆமாம் அர்ஜுன் நீ சொல்கிறது உண்மைதான், நம்ம வந்து நம்ம அணுவை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரோஜா வெளியே எடுதான் அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் பண்ணி பாட்டி சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம டைகர் மாணிக்கம் என்ன சொல்ல போகிறா அப்படின்னா, ஓகே அர்ஜுன் நான் வந்து அணுவை ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம வந்து ரோஜா சீக்கிரம் வெளியெடுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைகர் மாணிக்கம் சொல்ல போகிறாரு. ஸோ வரக்கூடிய எபிசோட்ஸ் ரொம்பவே சுவாசியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.